Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara. ஒரு அரசன் வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு உணவளித்துக் கொண்டிருந்தான். அப்போது வானத்தில் கழுகு ஒன்று தனக்கு இரையாக பாம்பு ஒன்றை தன்னுடைய கால்களில் பற்றிக்கொண்டு பறந்து சென்றது. அந்த கழுகின் இறுக்கமான பிடியிலிருந்த பாம்பு தன்னுடைய வாயில் இருந்து சில துளி விஷத்தை கக்கியது. விஷமானது அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்திற்குள் விழுந்தது. விஷம் விழுந்த உணவை அறியாத ஒரு அந்தணருக்கு அளித்தான் அரசன். அந்த உணவை சாப்பிட்ட அந்தனர் மறுகணமே இறந்து போனார். இதை கண்ட அரசன் மிகவும் வருத்தம் கொண்டான். கர்ம வினைகளுக்கான பலன்களை எழுதும் சித்ராகுப்தனுக்கு இந்த கர்ம வினை யாருக்கு கொடுப்பது என்பதில் குழப்பம் ஏற்பட்டது. இந்த கர்ம வினையை கழுகுக்கு அளிப்பதா அல்லது பாம்பிற்கு அளிப்பதா அல்லது அரசனுக்கு அளிப்பதா என்று அவர் பரிதவித்தார். கழுகு தனக்கான இரையை தூக்கிச் சென்றது. அந்த கழுகின் தவறு இல்லை. இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து விஷம் வழிந்தது சாவின் பிடியில் இருந்த போது எதேச்சியாக நடந்தது. அந்த நிகழ்வு பாம்பின் தவறும் இல்லை. அரசனுக்கு உணவில் பாம்பின் விஷம் கலந்திருப்பது தெரியாது. அவன் அறியாமல் நடந்த நிகழ்வுக்கு அவன் மீதும் குற்றம் சுமத்துவது சரியில்லை. எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாமல் சித்ராகுப்தன் குழம்பினான். இது பற்றி யமதர்மனிடம் சென்று கேட்டார். சற்று நேரம் யோசித்த யமதர்மன், சித்ராகுப்தா, இதற்கான பதில் விரைவில் கிடைக்கும், அதுவரை பொறுமையாக இரு என்று அறிவுறுத்தினார். சில நாட்கள் கழிந்தது. அரசனின் உதவியை பெறுவதற்காக சில அந்தணர்கள் அவரது அரண்மனைக்கு சென்றனர். வழி தெரியாததால் சாலையோரம் அமர்ந்து வியாபாரம் செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணிடம் அவர்கள் வழி கேட்டனர். அப்போது அந்த பெண்மணி அவர்களுக்கு சரியான பாதையை கூறியதோடு அரசன் அந்தணர்களை கொள்பவன், சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறினாள். அந்த வார்த்தையை கேட்டதும் சித்ராகுப்தன் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார். அந்தணரை கொன்ற பாவம் முழுவதும் அந்த பெண்மணியையே சேரும் என்று அவர் முடிவு செய்து அதையே பாவ புண்ணிய புத்தகத்தில் எழுதவும் செய்தார். ஆம், மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் பொழுது அதில் உண்மை இருந்தாலும் அவர்கள் செய்த கர்ம வினையில் பாதி பழி சுமத்துபவருக்கு வந்து சேர்ந்துவிடும். அதே நேரம் உண்மையை உணராமல் அபாண்டமாக பழி சுமத்துவோருக்கு அந்த கர்மவினை முழுவதும் வந்தடையும். ஆகையால் மற்றவர்களை பற்றி பேசும்பொழுது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.